அட் த சேம் டைம் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இலங்கையில் உள்ள மக்கள்ல நான்கில் ஒருவர் வந்து ஸ்ரீலங்கால இருக்க முடியல, நம்ம வெளியே எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கலாம், நாட்டை விட்டு தப்பிச்சு போய்க்கலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. அதுதான் வந்து ஒரு பிட்டர் ட்ரூத்தா இருக்கு. நாலு மாடு சேர்ந்துருக்கு வரைக்கும் சிங்கத்தால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்ல, மக்களுக்கு அது புரிஞ்சிருச்சு. அண்ணன் தம்பி மார் நல்லா இருந்த ஒரு நாலு அண்ணன் தம்பி மார்ன்ற மாதிரி இவங்களுடைய கொள்கை இதுதான், இனத்தை வச்சுதான் இவங்க வந்து ரன் பண்ண போறாங்க. அதாவது ஒரு ஆட்சிய வந்து இனத்தை வச்சு மதத்தை வச்சு கொண்டு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அந்த ஆட்சி கலைக்காது. அதாவது ஆட்சி கலைத்து வந்தாலும் ஜனநாயகத்தினுடைய குரலும் மக்களுடைய குரலும் வந்து ஒடுக்கப்படுவது வந்து அங்க இதுதான். ஆட்சிக்கு வரும்பொழுதே அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய சிங்கள இனம் என்னுடைய சிங்கள மக்களுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கறது அவர் ஓபனா சொன்னதுதான். அதோட பாத்தீங்கன்னா அவர் ஆட்சிக்கு வந்திருந்த 2.5 வருடங்களையும் இப்போ ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக மிகவும் ஒரு கெத்தாக ரொம்ப ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு இதோட தான் அவர் பேசுவார். அவருடைய அந்த வே ஆஃப் தாட் அந்த ஸ்பீக் எல்லாம் ஸ்பீச் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரத்தோட தான் இருக்கும். ஆனா கடந்த வீக் அவர் வந்து லைவ் வந்து பேசும் பொழுது என்ன ஜனாதிபதி எப்படி இருந்த ஜனாதிபதி இவ்வளவு வந்து அடக்கமா வந்து பேசுறாரு, அவருடைய அந்த பழைய தெம்பு இல்ல, பழைய கம்பீரம் இல்ல, ஏதோ எழுதி கொடுத்ததை வாசிச்சு பார்த்து வாசிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குன்னு மக்கள் வந்து நிறைய விமர்சனம் பண்ணாங்க. அந்த பழைய தைரியம் எங்க போச்சு? என்னுடைய மக்களுக்காக சொன்னீங்களே 69 லட்சம் போட்ட மக்கள் ஓட் போட்டு தான் அவரை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதே 69 லட்சம் மக்களும் நீங்க போங்க, எங்களுக்கு வேண்டாம், ஆட்சியை பாரம் கொடுங்க, இல்லைன்னா நாங்க அனுப்புவோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதுதான் இங்க உண்மையான ஒரு விஷயம் இருக்கு.